மாமியார் மருமகள் பற்றி பேச போகிறோம். பொதுவாகவே குடும்பத்தில் மாமியார் மருமகள் அப்படின்னு வரும்போது அங்கே ஏதோ ஒரு உறவு முறையில் வந்து மாமியார் மருமகள்னாவே இந்தியா பாகிஸ்தான்ங்கிற மாதிரி ஒரு பேர் ஆகிப்போச்சு. எப்படி ஒரு கிரிக்கெட் மேட்சில் ஒரு இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடும் போது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அந்த மாதிரி இப்போ இருக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த மாதிரி ஒரு தாட் வந்து உருவாயிடுச்சு. இப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் அப்படின்னு சொன்னாவே அது வந்து ஆப்போசிட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசில் வந்து அது பதிஞ்சு போயிடுச்சு எல்லாருக்குமே. பொதுவாகவே ஊருக்குள்ளே எல்லாருமே அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துருச்சு இப்போது. ஆனால் நிறையா மாமியார் மருமகள்கள் ஒற்றுமையாக வாழ்கிற குடும்பங்களும் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஏன் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஊருக்குள்ளே எல்லார் மனசுலையுமே மாமியார் மருமகள் அப்படின்னாவே ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு எகெயின்ஸ்டாக ஒரு பார்க்குற மாதிரி எதிர்மறையாக எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா, எல்லா மாமியார்களும் அந்த மாதிரி பொறுமையான மாமியார்களும் கிடையாது, எல்லா மருமகள்களும் அந்த மாதிரி பொறுமையான மருமகள்களும் கிடையாது. ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. அதை வச்சு ஒட்டுமொத்த மாமியார் மருமகள்களையுமே நம்ம அதே கண்ணோட்டத்தில் பார்க்கறது ரொம்ப தப்பு. இப்போது ஒரு வீட்டில் மாமியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு காலத்தில் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவங்க தான். வேறொரு வீட்டில் பிறந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த ஒரு பெண் தான் அவங்களும். இப்போது அவங்க வந்து அவங்களுடைய மாமியார் எப்படி அவங்கள வழிநடத்தினாங்களோ அதை வந்து குடும்ப பாரம்பரியமாக இவங்க இவங்க மருமகளை அதை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. இந்த பொண்ணு வந்து வேற ஒரு குடும்பத்தில் பிறந்து இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வராங்க. அப்போது இந்த குடும்பத்தோட பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது அவங்க மாமியார் வந்து இந்த குடும்பத்தோட பழக்க வழக்கங்களை அவங்க மாமியார்கிட்டருந்து இத்தனை வருடங்களாக என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை அப்படியே வந்து தன்னுடைய மருமகளுக்கு சொல்லி கொடுத்து பாரம்பரியம் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக நம்ம குடும்ப பழக்க வழக்கங்களை இப்படி தான் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல அவங்க கவனமாக இருப்பாங்க. அப்போ ஒரு சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்க முடியாமல் அவங்க வந்து தலைமுறை தலைமுறையாக நம்ம என்ன கொண்டுட்டு வந்தோமோ அதை அப்படியே மருமகளும் பின்பற்றி வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது முதல்ல யார் அப்படின்னாக்கா, மாமியார்கள் வந்து ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலைகளே வந்து ரொம்ப புதுசு. அப்போது அவங்க வந்து ஒரு அவங்களுடைய வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய சம்பிரதாயங்கள் வேறு மாதிரி கூட இருக்கலாம். அவங்க நம்ம குடும்பத்துக்கு புதிதாக வந்திருக்கிற நபர்கள். அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து மாமியார்கள் வந்து பொறுமையாக தன்னுடைய குடும்ப பழக்க வழக்கங்களை ஒவ்வொன்றா, அதாவது உடனே வந்து அவங்களால வந்து அந்த ஸ்பீடு வர முடியாது இல்லைங்களா. இப்போது ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து புதிதாக இருக்கிற நபர்கள்கிட்ட வந்து ஒரு பழகி ஒரு அந்யோன்யமாக வரத்துக்கே சில காலம் அந்த பொண்ணுங்களுக்காகும். அப்போ அந்த புதுசாக வந்திருக்கிற பொண்ணுங்களை தன்னுடைய மகளாக, தன்னுடைய மகளாக இருந்தால் நம்ம எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அந்த பொண்ணுக்கு நம்ம எப்படி சொல்லித்தருவோம், ஒரு தப்பாக செஞ்சாலுமே கூட அந்த பொண்ணு மேலே நம்மளுக்கு கோபம் வராது. அந்த தப்பாக செஞ்சிருக்கியா, சரி ஓகே, இதை வந்து அழுத்தரம் இந்த மாதிரி திருப்பி செய்யுமா, இந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு சரியாக இருக்கும், இது மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆர்டராக போடாமல், ஏன்னா மாமியார் மருமகள் வரும்போதே அங்கே வந்து ஒரு கட்டளை வந்துடுது, இப்படி தான் செய்யணும், நீ இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டர் அங்கே வந்துடுது. இதே தன்னோட மகளுக்கு சொல்லும்போது அந்த ஆர்டர் வர மாட்டேங்குது.
அது வந்து இயற்கையானது தான். தன்னுடைய மகளுக்கு சொல்லும்போது பரவாயில்ல விடுமா, நம்ம தப்பாக போச்சா, நம்ம அடுத்த தடவை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அம்மாக்கள் வந்து மாமியாருன்னு வந்த உடனே இது எப்படி நீ தப்பாக செய்யலாம், இதெல்லாம் கரெக்ட் தப்பாக செஞ்சிருக்க, இது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அதிகாரம் அங்கே வந்துடுது. அப்போ அதிகாரம் வரும்போது அந்த புதிதாக வரக்கூடிய ஒரு பொண்ணுக்கு அந்த சூழ்நிலைகளில் முதல்ல பழகணும், இருக்கிற வீட்டு நபர்களோட முதல்ல அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றி பழகணும், அவங்கள பற்றியான விஷயங்களை வந்து அவங்க வந்து சேகரிக்கணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலங்கள் ஆகும். அப்போ அந்த காலங்கள் வரைக்கும் கொஞ்சோண்டு பொறுமையாக இந்த மாமியார்கள் அவர்களெல்லாம் இருந்தாங்கன்னா உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது, அவர்களாகவே உங்களுக்கு வந்து வேலை செய்ய கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் முதல்ல கொஞ்சம் மகளாக, நீங்கள் கொஞ்சம் வந்து அனுபவப்பட்டவங்க இல்லைங்களா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு 30-40 ஆண்டுகாலமாக அந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து நல்லா பழகி இருப்பீங்க, ஒரு அனுபவசாலிகளாக இருப்பீங்க. உங்களுடைய வேகத்துக்கு அந்த புதுசாக வந்திருக்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த ஸ்பீடுக்கு வந்து உடனே ஒரு விஷயத்தை வந்து ஒரு புரிஞ்சிக்கிட்டு அவங்களால செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அவங்களுக்கு டைமிங் கொடுங்க, கொஞ்சம் பொறுமையாக அப்படியே தவறாக செஞ்சால் கூட பரவாயில்லாமா, இருக்கட்டும் பேசிக்கலாம், அடுத்த தடவை இந்த மாதிரி கரெக்டாக செஞ்சிரு அப்படின்னு சொல்ல சொல்ல நாளைக்கு அவங்களுக்கும் இதுதானே குடும்பம், அவங்களும் உங்கள் குடும்பத்தை நம்பி தானே வந்திருக்காங்க, உங்களுடைய மகனையும் உங்களுடைய குடும்பத்தையும் நம்பி தானே அவர்களுடைய பெற்றோர்களும் உங்ககிட்ட அவங்கள ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்களும் யாராக இருந்தாலும் சொல்லும் விதத்தில் சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க, அதே மாதிரி நடந்துக்குவாங்க. அதற்கு அனுபவசாலிகளான மாமியார்கள் கொஞ்சோண்டு நிதானமாகவும் பொறுமையாகவும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தால் எந்த பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய மாமியாரையும் மருமகளாகவே பார்க்குவாங்க, அவங்க சொல்கிறத செய்வாங்க, அவங்க அவங்களையும் புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறதையும் சேர்த்து செய்வாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இதை வந்து நான் என்னோடய அனுபவத்தில் என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை வந்து இதை செய் அதை செய் ஏன் இதை இப்படி செஞ்ச அதை ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு ஒரு நாளும் ஒரு கேள்வியும் கேட்டது கிடையாது. ஏன்னா நாங்களும் புதுசு தான், அந்த பயம் ஒன்று இருக்கும், புதுசாக வந்திருக்கோமே எப்படி நாம் செய்ய போகிறோமோ, நாம் செய்ய தப்பாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் பயம் எல்லாமே எனக்கும் இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் மருமகளாக இந்த வீட்டுக்கு வந்தபோது என்னோட மாமியாட நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தனோ அதெல்லாம் கண்டிப்பாக என்னுடைய மருமகளும் எதிர்பார்ப்பாங்க இல்லை என்கிட்ட அப்படிங்கும்போது எனக்கு கிடைக்காத சுதந்திரங்கள் என்னுடைய மருமகள்களுக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. நாங்கள்லாம் சமையலே என்னன்னு தெரியாமல் தான் வந்து சமையலெல்லாம் செய்ய தெரியாது, இங்கே வந்து தான் அவங்க ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் எல்லாம் எப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். அதையுமே கூட தவறாக செஞ்சுருந்தா கூட ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு சரி அடுத்த தடவை செஞ்சால் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு அதை வந்து ஒரு கோபமாகவோ சத்தமாகவோ சொல்ல மாட்டாங்க, எங்களை எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டாங்க முதல்ல. அப்படி அவங்க எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க 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 என்னாச்சு அப்படின்னா, அவர்கள் வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் படுத்துருந்தாங்கனாவோ இல்லை அவங்க வந்து முடியாமல் ஒரு வேலை செய்ய சிரமப்பட்டு இருந்தாங்கன்னா நாங்களாகவே வாலண்டியாக போய் செய்ய ஆரம்பித்தோம். முதல்ல அவங்க வந்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க, எந்த வேலையுமே நாங்களாக வந்து செய்கிற வரைக்கும் அவங்களே அந்த பொறுப்புகளை எடுத்து இத்தனை நாள் அவங்க எப்படி செஞ்சாங்களோ, புதுசாக மருமக வந்துட்டா இனிமே நாமையே அந்த வேலையை செய்யணும் அவங்க வந்து செய்யட்டுமே அப்படிங்கிற நினப்பெல்லாம் இல்லாமல் வழக்கம் போல் அவங்க எப்படி இத்தனை நாளாக அந்த வீட்டில் குடும்பத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி ஓ புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு அங்கே இங்கே வெளியில் போவாங்க வருவாங்க அப்படிங்கிறதுனால இந்த குடும்பத்தையும் பொறுப்பையும் அவங்க வந்து ஏற்றுக்கிறது கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்ச நாள் அவங்க சுதந்திரமாக ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எந்த ஒரு இதையுமே எங்களுக்கு சொன்னது கிடையாது. நாங்களும் முழு சுதந்திரமாக தான் அந்த வீட்டில் இருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து
எதுவுமே ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல. எங்களுக்காகவே வாழின்ட்டு நாம் போய் அம்மா சிரமப்படுறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் அம்மா தான் கூப்பிடுவோம். அவங்கள வந்து வாலின்றியாக நாங்களே வந்து அடா தனியாக செய்கிறாங்களே அம்மா இருங்கம்மா நாங்கள் வந்து கூட செய்கிறோம் அப்படின்னு நாங்களாகவே வாலின்றியாக போய் செய்ய ஆரம்பித்தோம். அப்போ ஒவ்வொன்றா லைட்டாக அப்படியே கற்று கொடுக்க, அதாவது நாமெல்லாம் ஒரு வேலையை திணிக்கும்போது அது வெறுப்பாக மாறிடும். அவர்களாக வந்து செஞ்சாங்கன்னா அதை ஆர்வமாக செய்கிறாங்க, அதுதான் சிறப்பாகவும் வரும். அவங்களுக்கு அப்போ தான் நம்முடைய குடும்பம், இது நம்ம குடும்பம், இது நாம் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம மனசில் விதைக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே இப்போ எங்கள் மாமியாருடைய சப்போர்ட்டினால் நாங்கள் எல்லாருமே தானாகவே அந்த வேலைக்குள்ளே அப்படியே மெது மெதுவாக வர ஆரம்பித்தோம். வர ஆரம்பித்து நல்ல ஓரளவுக்கு நம்ம குடும்பம், நாம் தான் வேலை செய்யணும், நாம் தான் வேலை செய்யுதுங்கிற விட இது நம்ம குடும்பம், இது நம்மளுடைய வேலை, அவங்களையும் சேர்த்து பார்த்துக்க வேண்டிய கடமைகள் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்களுக்கு புரிஞ்சுது. அவங்க எதுவும் எங்களுக்கு சொல்லவும் இல்லை, இதை செய் அதை செய் இது ஏன் அப்படி செஞ்சு எதுவும் சொல்லலை. ஆனால் தானாக எங்களுக்கு எப்படி வந்துச்சு? அப்போது மருமகள்களுக்கு சுதந்திரம் கொடுங்க. சுதந்திரம் கொடுத்தீங்க அப்படின்னா தானாகவே அவர்கள் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து அவர்களாகவே வந்து இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு நல்ல திறம்பட செய்வாங்க. அதனால் மாமியார்களை பற்றி ஏதோ குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. எல்லா மாமியார்களும் அம்மாக்கள் தான். அவர்களும் இன்னொரு குடும்பத்திலிருந்து வந்த பெண், ஏன்னா இந்த குடும்பம் இத்தனை வருஷமாக அவங்க பொறுப்பில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அடுத்த தலைமுறைகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது கொஞ்சம் பொறுப்பு கொஞ்சம் குடும்ப பொறுப்புங்கிறது கொஞ்சம் பெரிய வேலை இல்லைங்களா, சுமை இல்லைங்களா? சுமைன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அதை வந்து ஒரு வந்த ஒரு சின்ன பொண்ணுகிட்ட உடனே எல்லாத்தையுமே அந்த பொறுப்பை கொடுத்து அவங்க தாங்க மாட்டாங்க இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பொறுப்புகளை அவங்கள உணர்த்தி, அவங்களுடைய பொறுப்புகளை உணர்த்தி அவங்க கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பொறுப்புகளை அவங்களே வந்து வாலின்றி அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மருமகள்களும் புரிஞ்சுக்குவாங்க, உங்களையும் நல்லா பார்த்துக்குவாங்க, இந்த குடும்பத்தையும் அழகாக கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் மாமியார்களும் சரி மருமகளும் சரி அம்மா பொண்ணாக இருந்தால் எந்த குடும்பத்திலும் பிரச்சனை வராது, சந்தோஷமாக வாழலாம். நாங்கள் அப்படி தான் இருக்கோம், இப்பயும் இருக்கோம். அந்த அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வாழலாம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நன்றி.